வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 23 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் திருப்பூர் மாவட்ட செய்திகள். காங்கேயம் அருகே நத்தக்காடையூரில் உள்ள பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியில் கட்டுமானத்துறையின் மாணவர் மன்றம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள தேசிய கட்டுமான நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த தகவல் பலகையை ஹைதராபாத் தேசிய கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர் ராஜ் ரெட்டி, பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியின் தாளாளர் தனசேகர் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். மாணவர்களின் வேலைவாய்ப்பு, தொழில்முறை கல்வியை மேம்படுத்துதல், கட்டுமானத்துறையின் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்று கல்லூரி முதல்வர் தமிழரசி தெரிவித்துள்ளார். திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் ஒன்றிய பகுதியில் ரூபாய் 61.10 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை எம்எல்ஏ கே என் விஜயகுமார் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சி எஸ்எஸ் நகரில் இரு வீதிகளில் தலா 9 லட்சம் மதிப்பில் கான்கிரீட் சாலை, திருப்பூர் குன்னத்தூர் சாலை முதல் தலப்பனக்காடு வரையில் 15.10 லட்சம் வரையில் தார் சாலை, திருப்பூர் குன்னத்தூர் சாலை முதல் காலிங்கராயன் பாளையம் வரையில் 28 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 61.10 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கே என் விஜயகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புடுமலை அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை இயற்பியல் பயிலும் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நேற்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பாலகிருஷ்ணன் இதற்கு தலைமை வகித்தார். பேராசிரியர் ராமலிங்கம் வரவேற்றார். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழக தெற்கு மண்டல பிராந்திய மேலாளர் மற்றும் சட்ட அலுவலர் வெங்கடேசன் இந்திய சட்ட அமைப்பு மற்றும் மனித உரிமைகள் எனும் தலைப்பில் பேசினார். இதில் முக்கிய சட்டப்பிரிவுகள், மனித உரிமைகள் குறித்த சட்ட நடைமுறைகள், அழைப்பானை, பிடியானை, பிணை முதல் தகவல் அறிக்கை, நீதிமன்றம் வகைகள், அணுகுமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பேராசிரியர் கருணாகரன் நன்றி கூறினார். இயற்பியல் துறை பேராசிரியர்களும் மாணவர்களும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். இத்துடன் திருப்பூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 23 2018 நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் இப்ராம் பெனாசிர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களிடையே துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளதால் முதலில் அதில் கவனம் செலுத்துங்கள் என்று பிரதமர் மோடி ஊழல் புகாருக்கு ஒடிசா முதல் மந்திரி நவீன் பட்நாயக் பதிலடி கொடுத்துள்ளார். ரஃபேல் முறைகேடு விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் அதிகரித்து வரும் நிலையில் ராகுல்காந்தி பாகிஸ்தானுடன் மெகா கூட்டணி அமைத்துள்ளாரா என அமித் ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். ரஃபேல் போர் விமானம் தொடர்பாக முறைகேடுகளுக்கு பிரதமர் மோடி தார்மீக பொறுப்பேற்று பதவியிலிருந்து விலக வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மோடியும் அனில் அம்பானியும் இணைந்து ராணுவத்தில் 1.5 லட்சம் கோடிக்கு துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். ரஃபேல் ஊழல் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி யாரோ எழுதி கொடுத்ததை படித்துவிட்டு குற்றம் சாட்டுவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். ரஃபேல் விவகாரம் குறித்து விவாதிக்க பாராளுமன்றத்தில் சிறப்பு அமர்வை கூட்ட பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பூட்டான் நாட்டின் ராஜமாதாவும் தற்போதைய மன்னரின் தாயாருமான டோர்ஜி வாங்மோ இன்று டெல்லியில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 73வது ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் நியூயார்க் நகர் வந்தடைந்தார். ரஷ்ய ராணுவ ஒத்துழைப்பில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை என சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் ஊ கியாங் கூறியுள்ளார். நைஜீரிய கடலில் பயணம் செய்த சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சரக்கு கப்பலிலிருந்து 12 மாலுமிகளை கடற்கொள்ளையர்கள் சிறைப்பிடித்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெக்சிகோவில் மரியோ கோமஸ் என்ற பத்திரிகையாளரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானில் ராணுவ அணிவகுப்பில் துப்பாக்கியால் சுட்டு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீரர்கள் உட்பட 24 பேர் பலியாகினர். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மதுரை மத்திய சிறையில் போலீசார் இன்று அதிரடி சோதனையின் போது சிறையில் இருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், குட்கா, பீடி, சிகரெட் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தமபாளையம் அருகே 18ஆம் கால்வாயில் ரேஷன் அரிசி மூட்டைகளை கும்பல் வீசி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசில் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் உடனே பதவி விலக வேண்டும் என IJK கட்சித் தலைவர் பச்சமுத்து கூறியுள்ளார். கேஸ் சிலிண்டர் எரிவாயு விலை உயர்வு காரணமாக கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்கள் செல்வகுமார் கஸ்தூரி தம்பதியினருக்கு அவர்களது நண்பர்கள் கேஸ் சிலிண்டர் அன்பளிப்பாக வழங்கினர்.
எம்எல்ஏ கருணாஸ் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 5 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வுப் பணிகளை துவக்கியது பசுமை தீர்ப்பாய ஆய்வுக்குழு. ஹெச் ராஜா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிருபர்களிடம் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை துவக்கி வைக்கிறார். சென்னையில் இன்று பெட்ரோல் விலை 18 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் ரூபாய் 85.87 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் டீசல் விலையும் 10 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு ரூபாய் 78.20 விற்பனையாகிறது. நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நிலக்கரி தட்டுப்பாடு எதிரொலியால் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் காற்றாலைகள் மின்சார உற்பத்தியில் ஈடுபட்டு ஓரளவு கை கொடுத்து வருகிறது. காற்றாலைகள் மூலம் தினமும் 4000 மெகாவாட் வரை மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. வெப்பசலனத்தால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் மிஸ்டர்